ஸோ வணக்கம் மக்களே, நாம் இப்போ வந்துட்டு கோயம்புத்தூரில் எட்டிமடேஸ்வரி ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ரைக்லா ரேஸ் நடக்கிறாங்க. ஸோ காய்ஸ், எவ்வளோ காலமாடுங்க பாருங்கள், எனக்கு பின்னாடி பாருங்கள். செம்ம பெருசு, செம்மையா இருக்கு, கம்பீரமா இருக்கு, செம்மையா. சரி வாங்க போலாம். ஸோ காய்ஸ், இதோட கொம்பு மட்டும் பாருங்க காய்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. வா, செம்மையா இருக்கு காய்ஸ் இந்த கலர் பார்த்தது. கண்ணுக்கடா எதுதான் வந்துருக்குது. ஸோ காய்ஸ், இங்கே பாருங்கள், எவ்வளோ காலமாடு பாருங்கள் இந்த சைடு. நீ அந்த சைடு வேறு கட்டியிருக்காங்க. வேறு எந்த ஊர்ண்ணா நீங்கள்லாம்? நாங்கள் கேரளாங்கண்ணா. ஓ, கேரளாந்து வரீங்களா? ஓகே ஓகே. ஆ ஓகே, உங்கள் பேர்ண்ணா? என் பேர் சிவபிரகாஷ். வண்ணாமடைங்க. ஆ ஆ, எல்லா ரேஸும் தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் போவோம். ஓகே, இங்கே எத்தனை வாட்டி நான் வந்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இது வச்சாங்கல்ல, இப்போ ஏழாம் ஆண்டு. ஆமாம், அது வரையில் ஃபர்ஸ்ட் இருந்து இது வரையும் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் இருந்து ஏழு வருஷமாக வந்துருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஸோ காய்ஸ், இந்த அண்ணன் வந்துட்டு இந்த அண்ணனோட பையனாமா? உங்கள் பேர் என்ன? நவீன். நவீன், ஓகே. எப்போ நான் மாடு வளர்த்துட்டு இருக்கேன்? சின்னதுலேருந்தே வளர்த்துட்டு இருக்கீங்க. ஓகே அண்ணா, இப்போ வந்துட்டு காங்கேயம் காளை நல்லா இருக்குல்லண்ணா, நம்ம காளை எந்த இதுண்ணா? இந்த இது வந்து நம்ம ரெண்டுமே பியூர் காங்கேயம் சொல்ல முடியாது, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகே, சின்ன தர. இது ஒரிஜினல் காங்கேயம். ஓ, காங்கேயத்துலேயும் ஒயிட்டும் வருது? ஒயிட்டு எல்லாம், எல்லா 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 கலர்லேயும் காங்கேயம் வருமாண்ணா? ஓகே ஓகே. இப்போது நாங்கள் ரேஸில் ஓட்டுறது வந்து டெஸ்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். கொஞ்சம் ரேஸில் ஓட்டுறது வந்து நாங்கள் டெஸ்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, மீன்ஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். அது ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து இது மாதிரி பண்ணுறவங்க வந்து பூச்சி காளையாகவே ஓட்டுவோம். பூச்சி காளை மீன்ஸ் டெஸ்டிகல்ஸ் ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஓட்டுவாங்க. இது வந்து நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, டெஸ்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணாக்க அந்த ஷேப் கரெக்டாக, அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, நீர் ஏறாமல் இருக்கும். ஆ ஆ ஆ, அதனால ஓகேண்ணா ஓகேண்ணா. இது வந்து ஜல்லிக்கட்டுக்கும் பார்ட்டி? இல்லை இல்லை இல்லை, ஜல்லிக்கு ஒன்லி ரேஸ் மட்டும்தான். ஓகேண்ணா ஓகேண்ணா. இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் சேம் தான் ஏன்னா? ட்ரைனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் நீந்தல் கொடுப்போம். நாங்கள் தோப்புலேயே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அங்கே நீந்தல் போடுவோம். ஓகே, அவ்வளோதான் அவ்வளோதான், மற்ற வேறு எதுவும் கிடையாது. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி காய்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம சும்மா அந்த வழியாக போனதுக்கே காலம்பாடு கோவத்தில் அங்கேயும் சுற்றிட்டுருக்கு. ரோப்பு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம காலி. ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர் என்னண்ணா? பிரபாகரன். பிரபாகரன், ஓகேண்ணா. மாடுக்கு ஏஜ் என்னண்ணா? கால மாட்டுக்கு இதுக்கு ரெண்டு பல்லுங்க. ரெண்டு பல்லு, ரெண்டு பல்லு, ரெண்டரை வயசு, ரெண்டு வயசு ஆச்சு. ஓகேண்ணா, பேர் என்னண்ணா? பேர் காரி காளைங்க. காரி காரி காரி. ஓகே, இது காங்கேயம்? காங்கேயம், காங்கேயம் காளை. ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் விட்டுறீங்க? ஜல்லிக்கட்டுக்கு போடுங்க, இன்னும் காய உடைக்காம இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ரேக்லாக் பதனமாக யூஸ் பண்ணுறாங்க, ஜல்லிக்கட்டுக்கு போகிறது இல்லை. ஓ, அதுக்கு இதில் இருக்காண்ணா? ஸோ இந்த ரேஸுக்கு யூஸ் பண்ணால் அதுக்கு மட்டும் ட்ரைன் பண்ணணும் அந்த மாதிரி? ஆமாம்ங்க. அப்படிங்களா? வண்டியில் நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மண் குட்டியெல்லாம் அதெல்லாம் குத்துறது, ஆளை குத்துறதுக்கெலாம் நாங்கள் கிடையாது. ஓ, ரெண்டு வேறு வேறு, ரெண்டு வேறு வேறு டிபார்ட்மெண்ட். ஓகேண்ணா. இல்லை, இந்த மாட்டு இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் கால மாடு மேலே ஆசை இருக்குல்லண்ணா? ஸோ வந்துட்டு இப்போ ஒரு ஆள் புதுசாக ஒரு ஆள் வந்து கால் மாடு வாங்கினா இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னண்ணா? கரண்ட் ப்ரைஸ் வந்து 5000 கண்டிருக்குது, 50000 கண்டிருக்குது. இப்போ இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஓடணும் அப்படின்னா எவ்வளோ? ஒன்று குவாலிட்டி பொறுத்து, குவாலிட்டி பொறுத்து 5 லட்சம் வரைக்கும் இருக்குது. 5000 5 லட்சம் வரைக்கும், 10 லட்சம் வரைக்கும் கண்டிருக்குது. ஆஹா, 10 லட்சம் வரைக்கும் கண்டு, 10 லட்சத்துக்குலாம் இருக்குது. ஓ ஓகே ஓகே. அப்போனா எவ்வளோண்ணா ஒரு நாளைக்கு செலவாகும்? அது நம்ம இருக்கிற இடத்துக்கு பொறுத்துங்க. அப்படிங்களா? நீங்கள் வந்து தோட்டம்லாம் உங்களுக்கு இருக்குது, மேச்சல் நிலம்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் செலவு பண்ணலாம். அப்புறம் அதுக்கு மேலே நமக்கு மினிமம் ஒரு 100 ரூபா மினிமம் ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகுதாண்ணா? ஓகே.
அமைதியா இருக்கு. நம்ம பேசுற பக்கத்துல அப்படி விடுது. செம்ம பிளாக்கா இருக்கு. காங்கேயம் காலையில வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி தான் வருமா இல்ல வேற கலர்ஸ்லயும் வருதானா? பிரதானமா வந்து மயிலக்கால அந்த மாதிரி மயிலக்கால பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் காரி அப்புறம் வந்து செவலை. ஓ, செவலையும் காங்கேயத்துல தான் வருது. வந்து பிள்ளை பிள்ளையும் அப்புறம் வெளுப்புக்காரி இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கலர் இருக்குதுங்க. ஓகே ஓகே. சந்தன பிள்ளை. இப்போ வந்துட்டு காங்கேயம் காலன்னு நாம எப்படின்னா பியூரான்னு எப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த உடம்பு அமைப்பு வச்சுதானுங்க. நம்ம சின்னதாக குட்டியாக வாங்கினா கண் பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக வாங்க போறவங்க யாராச்சும் கைட் பண்ணி தான் தெரிஞ்சவங்களுக்கு பெஸ்ட்டுங்க. என்ன ஜல்லிக்கட்டு ட்ரைனிங் எல்லாம் எப்படி நான் பண்ணுவீங்க? ஸோ ஜல்லிக்கட்டு ட்ரைனிங் வந்து இப்போ ஒரே ஆள் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. வேற யாரு ஆளுகளே மற்ற காமிக்க மாட்டாங்க. அப்புறம் ரெகுலராக நீச்சல் பயிற்சி கொடுப்பாங்க, மண்ணு குத்துறது கொடுப்பாங்க. அதுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. சாப்பாடு பொறுத்த வரைக்கும் ரேஸுக்கும் ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட ஒன்று தானுங்க. இதில் இடிச்சு பழக்க மாட்டோம், அதில் இடிச்சு பழக்குவாங்க. ஓட்டி பழக்குவோம், அதை ஓட்டி ஃபுட்டெல்லாம் சேம் தான். ட்ரைனிங் மட்டும் சும்மா மாறும். ஓகே. இது எப்படின்னா குணம் எப்படின்னா குணம் வந்து பழகினால்ட்ட கம்மன் இருக்கும். புதாள்ட்ட கண்டிப்பாக அது இப்போவே மண்ணு மண்ணு ட்ரை பண்ணு 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 கண்டிப்பாக பண்ணு. ஆனால் இங்கே ப்ரைஸில் எப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸில் எப்படின்னா அது வந்து ஒவ்வொரு இடத்து பொறுத்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மெயினாக வந்து கோல்டு காயின் கொடுப்பா, கோல்டு காயின் கொடுப்பா. அப்புறம் நாலாவது ப்ரைஸ்லேருந்து இருபத்தஞ்சாவது ப்ரைஸ் வரைக்கும் வந்து கோப்பு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. 300 மட்டும் இங்கே ஃபஸ்ட் டைம் ஆனால் இல்லைங்க, வருஷம் வருஷம் இருக்குது. வருஷம் வருஷம் நீங்கள் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஊர்னா நீங்கள்? எந்த ஊர்? நாங்கள் காங்கேயத்து பக்கத்தில் கொடுவாங்க, திருப்பூர் மாவட்டம். ஓ, அங்கேருந்து வரீங்களாண்ணா? ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ எவ்வளோ எவ்வளோ காலம் ஆடுண்ணா இங்கே இருக்கு? இப்போ இப்போதைக்கு ரைஸ்க்கு வந்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 மீட்டரில் ஒரு 250 வண்டி வந்திருக்கு, 300 மீட்டரில் ஒரு 100 வண்டி வந்துருக்கு. ஓ, 300 போட்டுங்க. ஓ, ஒரு வண்டிக்கு ரெண்டு. ஓகே ஓகே. ஒரு வண்டிக்கு 2 மாடு. ஓகே, 500 கிட்டத்தட்ட ஒரு 700 மாடு 800 மாடு கிட்டே இருக்கும். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சிவசுப்ரமணியம். சிவசுப்ரமணியம். ஓகேண்ணா, நீங்களும் ஓகே கைஸ், இவங்க தான் ஓனராமா இந்த காரி மாட்டுக்கு. ஸோ இவங்க தான் ஜாக்கியண்ணா. உங்க பேர்? நான் தான் ஓனர். நீங்க ரெண்டு ஓனர். ஓகே, உங்க பேர்? பிரபாகரன். பிரபாகரன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. எந்த ஊர்ண்ணா நீங்களா? உடுமல்பட்டின்னு வரீங்களாண்ணா? நம்ம மாடு இதுதான். அங்கே கட்டியிருக்கீங்களாண்ணா? நம்ம காலமாடா. ஓகேண்ணா. இங்கே ஃபஸ்ட் டைம் ஆனால் இல்லை? வந்துட்டோம். 2-3 டைம் வந்துருக்கீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. எங்கண்ணா? அந்த காலையாங்க. ஸோ காய்ஸ், அங்கே பாருங்களா, அங்கே தெரியுதான்னு தெரில, லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஏஜ் ஆகுதுண்ணா? 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம் ஆச்சு. இது என்ன இதுண்ணா? காங்கேயம் காலையிலலாம் சொல்கிறீங்களா? ஸோ லம்பாடி 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 காலை. ஓகே ஓகே ஓகேண்ணா, ஆகுண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ காய்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு ரேஸ் பார்க்க போகலாம். ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுமாம்மா. இப்போ வந்துட்டு ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுமாம்மா. ஸோ நம்ம வந்துட்டு ரேஸ் பார்க்க போகலாம். ஓகேங்களா? இந்த காளைமாட்டோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ். ஸோ யூனிக்கான கலரு, ப்ரௌன் வித் பிளாக் பேட்டர்னில் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இங்க பாருங்க, இந்த கால ஓனர்னாலே இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த எக்ஸல் மேல ஏறி இருக்கும் கைஸ். இந்த காலமா வண்டி இருக்குதே, வண்டி மேல ஏறி
ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்ருங்க. தென் அப்போ கடைமூட்டு கிளம்புற மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் விஷ்ணு. பை பை.